அது வித்தியாசம் தான் பார்த்திபன் பார்த்திபன் தான் வித்தியாசம். எந்த ஒரு காரியத்தையும் வித்தியாசமாக நினைக்கக்கூடியவர்ன்றதா போகிற இடங்களெல்லாம் நிரூபிச்சுட்டு வருவார். ஒரு சின்ன விழாவாக இருந்தாலும் சரி, ஒரு பெரிய விழாவாக இருந்தாலும் சரி, சின்ன விழாவில் கூட எதையோ ஒரு மற்றவர்களிடம் நான் வித்தியாசப்படுகிறேன் அப்படின்றத ப்ரூவ் பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு கலைஞர். இந்த படம், அதாவது இந்த உழைப்பு, இன்னைக்கு உழைப்பாளர் தான் சொன்னாங்க, அந்த உழைப்புக்கு கிடைத்த வெற்றி. அவர் உழைச்சது வந்து எப்படி உழைச்சிருக்காரு, எத்தனை மாதம் உழைச்சிருக்கிறாரு, 2 வருஷம் கனவு இது அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் ஸ்பாட்டில் நான் போய் ஒரு நாள் என்னை நான் பார்க்கணும்னு சொல்லி அங்கே போய், முதல்ல நான் ஒரு சாதாரண கமர்ஷியல் இயக்குனர், அவரோட கம்பேர் பண்ணும்போதெல்லாம் நான் இயக்குனர்னு சொல்லிக்கவே வெக்கப்படுவேன். அப்படி அது ஒரு எனக்குள்ளே நான் சொல்லுவேன். நான் நிறைய வெற்றி படம் கொடுத்துருக்கேன், அது வேறு விஷயம். வெற்றி படம் கொடுத்தவங்களாம் இயக்குனர் இல்லை, இவரை போல இருக்கிறவன்றதெல்லாம் இயக்குனர்னு நினைப்பேன். அப்படியே அன்னைக்கு போய் என்னை நிற்க வச்சுட்டு அந்த முதல் ஷாட்லேருந்து முதல் ஃப்ரேம்லேருந்து கடைசி ஃப்ரேம் வரைக்கும் எனக்கு செய்து காட்டினார் அவர். அப்போ தான் எனக்குள்ளே என்னமோ, எனக்கும் ஒரு மரியாதை இருக்குது இண்டஸ்ட்ரியில்னு நான் நினச்சிக்கிட்டேன். அப்போ அப்படி ஒரு இன்வால்மெண்ட்டோட இப்போ எனக்கு அது அவர் செய்து காட்டணும் அப்படின்னு கட்டாயம் இல்லை. ஆனால் அது எதுக்கு சொல்கிறேன்னா, அவருடைய அந்த சின்சியாரிட்டி. இந்த படம் வந்து ஆர்ட் டைரக்டருக்கு பேர் வாங்கி கொடுக்கும் நிச்சயமாக, முக்கியமாக கோஆர்டினேட்டருக்கு. கோஆர்டினேட்டர் இந்த கேமரா போகிற இடத்துல நீ இந்த ஆர்டிஸ்ட் இங்கே வரணும், இந்த ஆர்டிஸ்ட் போகும்போது மழை பெய்யணும், இது அந்த ஒரு செகண்ட் அதான் சொன்னாங்களே 23வது டேக் ஓகே கரெக்டாக சார். அதாவது இந்த படத்துக்கு பிறகு இங்கே ஒரு 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 சமீபகாலமாக ஒரு வந்து ஒரு ஓடிக்கிட்டு இருக்கு வலைதளங்களில், நம்ம தமிழ் சினிமாலாம் சரியில்லை அப்படின்னு ஒரு அது ஒரு ஃபேஷன் மாதிரி போய்கிட்டு இருக்கு. இந்த படத்தை பார்க்க சொல்லுங்கள் அவங்களெல்லாம், இந்த படத்தை பார்க்க. அதாவது இந்திய சினிமா வரலாற்றிலேயே தமிழ் படங்கள் தான் வரலாறு படைத்துக் கொண்டிருக்கிறது, புதுமைகளை செய்து கொண்டிருக்கிறது. புரியாம ஒரு சிலர் பேசிட்டு இருக்காங்க. படம் பார்க்கும்போது நம்ம எப்படி கனெக்ட் பண்ணிக்கிறோன்றது ரொம்ப முக்கியமானது சார். அதுதான் அந்த கனெக்ட் பண்ண வைக்கிறதுக்கு பாருங்க, அந்த லைவ்ல கனெக்ட் பண்ண வைக்கிறது. நான் கொஞ்சம் அதிகமா பேசுறேன், எனக்கு வந்து அவரு போன படத்தை பார்த்துட்டு போய் அவர் காலத்தொட்டு நேராக ஆஃபீஸ் போய் அவர் காலத்தொட்டேன். இந்த ஒரு படம் உங்கள்ட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை செய்யணும்னு இப்போ கூட ஷூட்டிங் டைமில் எனக்கு கூப்பிடுங்க சார்னு சொன்னேன், கூப்பிடல. அவர் ஓகே பரவாயில்ல, அவர்கிட்ட நான் கற்றுக்கிட்டு அவரோட பெரிய டைரக்டர் ஆகிடுவேன் நினச்சார் என்னமோ தெரியல, கூப்பிடல. ஒவ்வொருத்தரும் கேமராமேன் என்ன சார், இது அதாவது உங்கள் விஷன் என்னவோ அப்படியே சார். நான் ஒத்த செருப்பு பார்த்துட்டு இவர் காலில் விழுந்தேன். இப்போ இந்த டெக்னீஷியன் அத்தனை பேரே நிற்க வச்சு, அசிஸ்டன்ட் டைரக்டரெல்லாம் நிற்க வச்சு அத்தனை பேர் காலில் விழுன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் சார். சார் ஒண்டர் சார், இது ஒண்டர் சார், சொல்ல தெரியல சார். அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், அத்தனை பேருக்கும் நன்றி. அந்த கோஆப்ரேஷன் இன்வால்மெண்ட் உள்ள, அந்த இன்வால்மெண்ட் இல்லைன்னா அந்தந்த இது நடக்காது சார். ஏன்னா ஒரு டைரக்டருக்கு தான் தெரியும் அந்த வழி என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் சார். ஒவ்வொருத்தரையும் நிற்க வச்சு நான் ஒரு நாள் வந்து இந்த வெற்றிக்கு பிறகு ஒரு ஸ்டேஜில் நிற்க வச்சு காலில் விழுக்கிறேன் சார். ரொம்ப நன்றி சார்.